லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. யுகேஜி இரண்டாம் பருவம் தமிழ் இன்றைய தலைப்பு நல்ல பழக்கங்கள். நல்ல பழக்கங்கள் நீங்க வந்து உங்களுடைய எல்லா பழக்கமும் நல்ல பழக்கம் தானே, உங்க வீட்டு கெட்ட பழக்கமே கிடையாது தானே? பாருங்க, இந்த பழக்கம் எல்லாம் உங்க வீட்டு இருந்துச்சுன்னா நீங்க வந்து நல்ல பசங்க, உங்க வீட்டு நல்ல பழக்கங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா, பாக்கலாமா? காலையில் ஏழு, காலையில என்ன பண்ணணும், நேரத்திலேயே வந்து எந்திரிச்சுக்கணும். 6 மணிக்கெல்லாம் வந்து என்ன பண்ண எந்திரிச்சு பாருங்க, பாருங்க மணி காட்டுது பாத்தீங்களா, கடிகாரத்துல மணி காட்டுது பாருங்க, இங்க 6 மணி காட்டுது பாருங்க. காலையில 6 மணிக்கு நேரத்திலேயே வந்து இருந்து எந்திரிச்சிடணும். எந்திரிச்சுனே நம்ம என்ன அடுத்து என்ன பண்ண வேணும், பல் துலக்கணும். பல் துலக்கு, காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு முதல் வேலை வந்து இருந்து பட்கல்ல நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்கும், அதை வந்து கிருமிகள்ல வெளியே விரட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும், பல் துலக்கணும். அடுத்தது பல் துலக்கி முடிச்சோன்னே அடுத்தது என்ன பண்ணணும், தினமும் குளிக்கணும். குளிக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பண்ணக்கூடாது. ஓகேவா, தினமும் குளிக்கணும். குளிச்சு முடிச்சுட்டு நீட்டா வந்துடுது துவச்ச துணி எல்லாம் வந்துடுது போட்டு நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண வேணும், சாமி கும்பிடணும். கடவுளை வணங்கு, கடவுளை போய் வந்துடுது நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது கடவுளை வந்து என்ன பண்ணணும்னா வணங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, நல்ல சத்தான உணவுகளை வந்து என்னன்னா அம்மா கொடுக்கறது எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பள்ளிக்கு போனா பள்ளியில போய் வந்துடுது ஆசிரியரை வந்து என்ன பண்ணணும்னா நல்லபடியா மதிக்கணும். அவங்க வந்துடுது காலையில வந்தோன்னே வந்துடுது காலை வணக்கம் சொல்லணும். அவங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு வந்துடுது நல்லது தான் வந்துடுது சொல்லுவாங்க, அதனால ஆசிரியர் வந்துடுது கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும், மதிக்கணும். அடுத்து பள்ளிக்கு வந்து நின்று போகணும். நாங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் பள்ளிக்கு போக மாட்டேன்னு சொல்லி வந்து அழுக கூடாது. அங்க பள்ளியில தான் உங்களுக்கு நல்ல பழக்கங்கள், உங்களுக்கு கல்வி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா, நீங்க பின்னாடி நல்ல வேலைக்கெல்லாம் போகணும் தானே, அப்ப படிச்சாதான் வேலைக்கு போக முடியாது. அதனால தினமும் வந்து நின்று பள்ளிக்கு போகணும். அங்க போய் நீங்க என்ன பண்ணணும், பள்ளிக்கு போய் தினமும் வந்து என்ன பண்ணணும்னா பாடம் படிக்கணும். ஓகேவா, பாடம் வந்து படிக்கணும். அப்புறம் மாலையில வந்து என்ன பண்ணணும்னா விளையாடணும். ஓகேவா, மாலையில வந்துடுது விளையாடணும். விளையாடுறீங்க தானே, அது படிக்கிற நேரத்துல படிக்கணும், விளையாடுற நேரத்துல வந்துடுது விளையாடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடுது சாயந்தரம் போனா வந்து என்ன பண்ணணும், தினமும் வந்து என்ன பண்ணணும்னா வீட்டுல போய் வந்து என்ன பண்ணணும் படிக்கணும். ஸ்கூல்ல வந்துடுது சொல்லி கொடுக்குறாங்க தானே, பள்ளியில சொல்லி கொடுக்கறதுல அவங்க வகுப்புல சொல்லி கொடுக்கறது எல்லாம் வந்துடுது வீட்டுல போய் என்ன பண்ணுவேன்னா நன்றாக வந்துடுது தினமும் வந்துடுது படிக்கணும். மறுபடியும் தூங்குறதுக்கு முன்னாடி வந்துடணும், மறுபடியும் வந்துடுது இன்னைக்கு வந்து கடவுள் நம்மளுக்கு நல்லதெல்லாம் செஞ்சிருக்காது தானே, அது கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு இறைவனை இரவு இறைவனை வணங்கு. மறுபடியும் இரவிலையும் வந்துடுது இறைவனை வந்துடுது இன்னைக்கு எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாம் வந்துடுது நன்றின்னு சொல்லி வந்துடுது கடவுள்கிட்ட வந்துடுது வணங்கிட்டு நல்லா வந்து என்ன பண்ணணும்னா தூங்கணும். ஓகேவா குட்டீஸ், அப்படி இன்னொருக்க திரும்ப பாத்துக்கலாமா? காலையில் ஏழு, சொல்லுங்க. காலையில் ஏழு, பல் துலக்கு, பல் துலக்கு, தினமும் குளி, தினமும் குளி, கடவுளை வணங்கு, கடவுளை வணங்கு, நன்றாய் சாப்பிடு, நன்றாய் சாப்பிடு, ஆசிரியரை மதி, ஆசிரியரை மதி, பள்ளிக்கு செல், பள்ளிக்கு செல், பாடம் படி, பாடம் படி, மாலையில் விளையாடு, மாலையில் விளையாடு, நாள்தோறும் படி, நாள்தோறும் படி, இரவு இறைவனை வணங்கு, இரவு இறைவனை வணங்கு, அயர்ந்து தூங்கு, அயர்ந்து தூங்கு. பாருங்க இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி வந்து பாக்கலாமா? பாருங்க, கந்தன், கந்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான், படிக்கிறானா? கந்தன் படிக்கிறான். காவேரி என்ன செய்யறா? சாப்பிடுகிறாள். காவேரி சாப்பிடுகிறாள். காவேரி என்ன பண்றா? சாப்பிடுகிறாள். அமுதன் என்ன பண்றான்? கடவுளை வணங்குகிறான். அமுதன் வணங்குகிறான். கமுதன் வணங்குகிறான். தாமு என்ன பண்றான்? விளையாடுறனா? தாமு விளையாடுகிறான். தாமு விளையாடுகிறான். யமுனா என்ன பண்றா? தூங்குறா. யமுனா தூங்குகிறாள். யமுனா தூங்குகிறாள். கந்தன் படிக்கிறான். கந்தன் படிக்கிறான். காவேரி சாப்பிடுகிறாள். காவேரி சாப்பிடுகிறாள். அமுதன் வணங்குகிறான். அமுதன் வணங்குகிறான். தாமு விளையாடுகிறான். தாமு விளையாடுகிறான். யமுனா